வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்வீடனின் சில்லறை விற்பனை கடும் வீழ்ச்சி. H&M சந்தையிலிருந்து ரஷ்யா வெளியேறிய நிலையில் ஸ்வீடனின் சில்லறை விற்பனையாளர் சங்கம் மூன்றாம் காலாண்டு லாபத்தில் கணிசமான வீழ்ச்சியினை அறிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் படையெடுப்பை தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து வெளியேறிய மேற்கத்திய நிறுவனங்களின் திடீர் முடிவினால் ஆடை வியாபாரமும் கணிசமான வீழ்ச்சியினை சந்தித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆஸ்திரியாவின் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஆஸ்திரியாவின் பனிக்கோடு 1900 முதல் 2500 மீட்டர் வரை உயர்ந்துள்ளதாக ஆஸ்திரியாவின் வானிலை ஆய்வு நிறுவனம் ஜாம்ஜி தெரிவித்துள்ளது. இதேவேளை வெவ்வேறு திசைகளில் காற்று பலவீனமாக வீசும் எனவும், பகல் நேரம் அதிகபட்சமாக வெப்பநிலை 12 முதல் 17 டிகிரி வரை இருக்கும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எச்சரிக்கையுடன் பாதுகாக்கப்படும் ஸ்வீடன் நாடு மின் நிலையங்கள். ஸ்வீடனுக்கான அச்சுறுத்தல் காரணமாக நார்ட் ஸ்ட்ரீம் 1 மற்றும் 2 பைப்லைன்களில் ஏற்பட்ட கசிவுகளின் விளைவாக ஸ்வீடனில் உள்ள அணுமின் நிலையங்கள் கூடுதல் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து அணுமின் நிலையங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பிரான்சில் மின்சார ஸ்கூட்டர் பாவனைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள இறுதி எச்சரிக்கை. பிரான்சில் பாரிஸ் நகரில் மின்சார ஸ்கூட்டர் பாவனை குறித்து இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மின்சார ஸ்கூட்டர் பாவனையாளர்களுக்கு 1 மாத கால அவகாசத்தை பாரிஸ் வழங்கியுள்ளது. மின்சார போக்குவரத்து வாகனங்கள் மூலம் பாரிஸில் கடந்த ஆண்டை விட 52% வீதி விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளமையினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 70 ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஜெர்மனியின் பணவீக்கம் உயர்வு. ஜெர்மனியின் பணவீக்கம் செப்டம்பரில் 70 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 10% உயர்ந்துள்ளது. நிதியமைச்சர் கிறிஸ்டியன் லிண்டனர் செய்தியாளர் கூட்டத்தில் இதனை அறிவித்துள்ளார். செழிப்பு மற்றும் சுதந்திரத்துக்கான ஆற்றல் போரில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். பசிபிக் பிராந்தியத்தில் ராணுவ போர் பயிற்சியில் ஈடுபடும் இங்கிலாந்து. இந்து பசிபிக் பிராந்தியத்தில் நடைபெறும் ராணுவ போர் பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட இங்கிலாந்து தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இந்த பயிற்சிகளில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளும் இணையவுள்ளன. இந்த பயிற்சிகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் நடைபெறவுள்ளதாக இங்கிலாந்து வான்படை தெரிவித்துள்ளது. அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பித்த ரஷ்யா. குண்டு தாக்குதலில் கொன்று குவிக்கப்பட்ட மக்கள். தெற்கு உக்ரைனில் அமைந்துள்ள சபோர்ஜியாவில் பொதுமக்கள் வாகனம் மீது ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 28 பேர் காயமடைந்துள்ளதாக சபோர்ஜியா பிராந்திய கவர்னர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் பின்லாந்து எல்லை மறு அறிவித்தல் வரை மூடல். ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கான தனது எல்லையினை பின்லாந்து அதிகாரப்பூர்வமாக மூடுவதாக அறிவித்துள்ளது. பின்லாந்துக்குள் ரஷ்ய குடிமக்கள் சுற்றுலா நோக்கங்களுக்காக நுழைவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடு செப்டம்பர் 30 முதல் மறு அறிவிப்பு வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றினால் ஐரோப்பாவின் கடைசி நாடாக ஸ்பெயின் பதிவு. ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத பயணிகளுக்கு இன்னும் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கும் ஐரோப்பாவின் ஒரே நாடாக ஸ்பெயின் உள்ளது. கோவிட் நிலைமையின் முன்னேற்றம் மற்றும் அதிக தடுப்பூசிகள் விகிதங்கள் இருந்த போதிலும் 3 நாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளும் தடுப்பூசி அல்லது சோதனை சான்றிதழை அவர்கள் வந்தவுடன் சமர்ப்பிக்க ஸ்பெயின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. ஜெர்மனியில் ஜனவரி வரை கோவிட் நுழைவு விதிகள் தளர்வு. ஜெர்மன் அரசாங்கம் ஜனவரி 31 வரை அனைத்து பயணிகளுக்கும் தளர்வான நுழைவு விதிகளை நாடு தொடரும் என்று அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 31 வரை தடுப்பூசி அல்லது சோதனை சான்றிதழின்றி அனைவரும் ஜெர்மனிக்குள் நுழைய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.